வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு புது ஒரு வெரைட்டிங்க, அதாவது வந்து பாத்தீங்கன்னா குட்டைப்பாகல், அதாவது சின்ன பாகல்ல பச்சைப்பாகல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நம்மளுடைய விவசாய நண்பர் வந்து பண்ணியிருக்காருங்க. இன்னைக்கு வந்து அது வந்து சம்மந்தப்பட்ட ஒரு வயல் விழா ஒன்று ஏற்பாடு பண்ணிடலாம்னு பண்ணியிருக்காங்க. இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வருட காலமாக எல்லா பக்கமே சாம்பிள் வெரைட்டியாக கொடுத்துட்டு வந்து இப்போ வந்து நடவு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நடவு ஸ்டார்ட் பண்ணதில் இந்த ரிசல்ட் போட்டதில் வந்து நல்ல ரிசல்ட் நல்லா இருக்குது, ஈல்டு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த விவசாயிகளுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்திலாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா நுங்கம் சீட்ஸ் வந்து இன்னைக்கு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அறிமுகப்படுத்துறதும் இல்லாமல் ஒரு வயல் விழா வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த விவசாயினுடைய தோட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். விவசாயிகிட்ட இருந்து அந்த கருத்து வந்து கேட்டுடலாமுங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களுடைய பேருங்கண்ணா? என்னோட பேர் வந்து விஸ்வநாதங்க. சரிங்க. செல்லப்பகவனன்பூர். சரிங்க. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க. இப்ப நம்ம இந்த பந்தல் வந்து எவ்வளவு ஏரியா நடவு பண்ணிச்சீங்கன்னா ரொஷான்ங்கிற வெரைட்டி? இது இப்போ 1.5 ஏக்கரா சாகுபடி. 1.5 ஏக்கரா சாகுபடி பண்ணிக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணதா சொன்னீங்க, திரும்ப இது பண்ணா சொன்னீங்க. இது வந்து எந்த மாசத்துல வந்து நீங்க தமிழ் மாதம் ஐப்பசி மாதத்துல நடவு பண்ணி போன வருடத்துல இல்லையா? எவ்வளவு ஈல்டு கிடைச்சதுங்க நம்மளுக்கு? எவ்வளவு ஏரியா நட்டிங்க? 1 ஏக்கரா தான் போட்டிருந்தேங்க. எப்பவுமே போட்டா 2 ஏக்கரா போடுவேன். அது வெரைட்டி புதுசுங்கிறதுனால ஒரு டவுட்ல 1 ஏக்கரா மட்டும் போட்டு. பிஞ்சரக்கம் வந்து நல்லா இருக்கு. காடு நல்லா துளோரம் போட்டு வைக்கும் போது இன்னுமே செடி இருக்கு, நல்லா இருக்கு. அதிகமா நாம உரம் கொடுக்கும் போது செடி பாதிக்கும். அதனால துளோரத்தை நாம ஆரம்பத்திலேயே நல்லா கொடுத்து உங்களுக்கு செடி நல்லா நல்லாவே இருக்கும் இல்லீங்களா? சரி சரிங்க. இப்ப வந்து இடைவெளி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நட்டீங்க? இடைவெளி வந்து இப்ப நான் செடிக்கு செடி பாத்தீங்கன்னா 3 அடி. சரிங்க. 2.5 3 அடிக்குள்ள இருக்குங்க. சரி. லைனுக்கு லைன் வந்து 10 அடி. 10 அடிங்க. 10க்கு 1.5. 10க்கு 2.5. என்னோட வந்து திராட்சை பந்தலுங்கிறனால அந்த மாதிரி. ஓ ரைட் ரைட். இதுவே வந்து உங்களுக்கு தக்காளி காப்பு முடிய ஸ்டேஜ்ல இன்டர் கிராப்பாகவும் பயன்படுத்தலாம். சரி சரிங்க. இப்ப வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள் வந்து காய்ச்சதுங்கண்ணா நம்ம ருஷான்ங்கிற வரை? இது வந்து 50 to 55 நாளுக்குள்ள ஒரு வெட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரே ஒரு வெட்டு ஏகமாவே வெட்டுறீங்களா? எவ்வளவு டன்னேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க? இப்ப ஒரு வெட்டுக்காக இப்ப நான் எடுத்தது பார்த்தா இதுல 1.5 ஏக்கரா தான் வருது. சரிங்க. இது 1.5 ஏக்கரா நான் 4 டைம் எடுக்கிறதா சொல்லிருந்தீங்க. 2 டன்னுக்கு குறைவில்லாம 2 டன்னுக்கு குறைவில்லாம 1.5 ஏக்கரா ஒரு 2 டன் வந்து ஒரு வெட்டுக்கு வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறீங்க. இப்ப ஒரு 15 வெட்டு வந்தா கூட நம்மளுக்கு 30 டன் ஈஸியா 30 டன் ஈஸியா வந்துருங்க. அப்ப நான் சொல்ல கணக்கு அந்த 20 ஏக்கருக்கு 20 டன்ங்கிறது தாராளமா வருது இல்லீங்களா? சரிங்கண்ணா. இன்னைத்த அனுபவம் வந்து எங்க கூட வந்து ஷேர் பண்ணதுக்கு. நோய் எதிர்ப்பு சக்தியில வந்து வைரஸ் சொல்லிட்டீங்க. வைரஸ். சரிங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த செடி லைஃபும் அதை காட்டிலும் இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. வருடத்துல நீங்க ஒரே பேட்ச் தான் விவசாயத்துல? இது 2வது டைம் நான் இந்த கிராப் சாகுபடி பண்ணிக்கிறேன். சரிங்க. இந்த வெரைட்டியா? சரிங்க. அதுல வந்து இந்த சீசனுக்கு இது நல்லா இருக்கு. அப்புறம் என்ன பண்றீங்கன்னா இது இந்த சீசன் முடிஞ்சதுன்னா நாங்க எடுத்துட்டு சனப்போ இல்லைன்னா தட்டப்பயிரை போட்டு காட்டை ஓட்டி வச்சிருந்து. சரிங்க. காடு 2-3 மாசம் சும்மா கிடக்க போட்டு இது 60 நாள் வந்து எங்களை தட்டப்பாடு ஓட்டி விட்டு அப்புறம் அடுத்தது வைகாசிக்கு நாங்க வெங்காயம் நடுவோம். வெங்காயம் நடவுக்கும் வைகாசி. அது எத்தனை நாள் இருக்கும்? வெங்காயம் உங்களுக்கு 60 நாள். 60 to 75 நாள் காலி. அது எடுத்ததுக்கு அப்புறம் அது எடுத்துட்டு உள்ளயே எடுத்தோடனே தக்காளி வைக்குவோம். சரி. ஆனா தக்காளி வைக்கிறது இல்ல. சரி சரி. ஓட்டி விட்டு ஒரு ஆடி ஆவணியில காடு காலியாயிருக்கும். சரி. மறுபடியும் கொஞ்சம் கேப் விட்டு. சரி. காட்டை ஓட்டி வச்சிருந்து அப்புறம் புரட்டாசி கடைசி இல்லைன்னா ஐப்பசியில பாகல் போட்டுரும். மறுக்கா பாகல் கொஞ்சம் இடைவெளி விடுவோம். இடைவெளி விடுவீங்க. இடைவெளி விட்டு மாத்தி கிராப் பண்றீங்க. ஒரே கிராப்பை கண்டினியூ பண்றது இல்ல. ரொம்ப நன்றிங்களா உங்களோட தகவல். இப்ப பாருங்க நண்பர்களே, இதான் நம்மளுடைய போட்டிருக்கக்கூடிய ஒரு 1.5 ஏக்கர் வந்து ருஷான் வெரைட்டி வந்து போட்டிருக்காருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுல வைரஸ் செடிங்கிறது வந்து இல்லை. இவர் வந்து ஐப்பசி மாதம் வந்து நடவு பண்ணதாக சொல்லியிருந்தார். இந்த ஏரியாவுக்கு சூட்டபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடைவெளியெல்லாம் ரொம்ப அதிகமாகவே விட்டுருக்காருங்க. 10 அடி கேஃபில்
மூணடிக்கு ஒன்று, அவ்வளோ அடர்த்தி இல்லை. இதனுடைய ரீசனாகவும் கூட இருக்கலாமுங்க, இது வந்து நீடிச்சு காய்க்கிறது. ஒரு 150 நாள் 160 நாளுங்கிற சர்வசாதாரணமாக காய்க்குதுங்கிறாரு. ஈல்டு வந்து அந்தளவுக்கு அதிகமாக எடுக்கிறேன்னு சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லை, இவர் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் சாகுபடிக்கு போயிடுறாரு. அதுக்கு முன்னாடி சணப்பை போட்டு நல்லா உழவு ஓட்டிடுறேங்கிறாரு. ஒன்றா சணப்பு இல்லைன்னா தட்டைப்பயிர் போட்டு நல்லா உழவு ஓட்டி மடிச்சு விட்டு 2-3 மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வெங்காய சாகுபடிக்கு போகிறதா சொல்லியிருந்தாருங்க. அதுக்கப்புறம் வந்து மீண்டும் வந்து அதே மாதிரி தான், மறுக்கா உழவு ஓட்டி விட்டு போட்டுங்க. அப்புறம் தொழுறவங்கள்லாம் இட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஐப்சி மாதம் மறுக்கா, அடுத்த வருடம் வருஷத்தில் ஒரே ஒரு முறை மட்டும் பாகல் சாகுபடி பண்ணுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இவர் கூட டீட்டெயிலாக பேசுகிறப்ப என்னன்னா, நான் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் மார்க்கெட்டுக்கு வந்து நான் வந்து இந்த காய் வந்து அனுப்பிச்சிடணுங்க. டெய்லி ஒரு 500 கிலோ நான் வந்து லோக்கல் மார்க்கெட்டுக்கு டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துட்றேன், அதுதான் எனக்கு லாபகரமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்து சொல்லியிருந்தாருங்க. ரேட்டு வந்து அதிகமாக கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி இந்த வெரைட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இருக்கிறக்கு அங்கங்கே விவசாயிகள் சாகுபடி பண்ண பண்ணத்தான் வியாபாரிகள் வந்து இதை எடுத்து வைக்கிறான் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு வந்து வருவாங்க. அப்புறம் இதில் வந்து வைரஸினுடைய தாக்குதல் வந்து மிக மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இது வந்து நம்ம எல்லா கிராப்புக்கும் எல்லா ஏரியாவுக்கும் எப்படி வருது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கட்டாயமாக பார்க்கணும். அங்கங்கே சாம்பிளாக போடுங்க விவசாயிகள், போட்டு பார்த்து உங்களுக்கு சூட்டபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை வந்து நடவு பண்ணலாம். அது மட்டும் இல்லை, மார்க்கெட்டு வியாபாரிகள் பற்றின டிஸ்கஷனும் இந்த வயல்வெளால் வந்து டிஸ்கஸ் பண்ணமுங்க. நிறையா விவசாயிகள் கலந்துக்கிட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு 60 விவசாயிகளுக்கு பக்கம். அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்டு விசிட்டும் வந்து பார்க்க போனோம்ங்க. உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே ஃபீல்டு உள்ளுக்குள்ளே போய் எல்லாருமே பார்த்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, நார்மல் வெரைட்டி காட்டிலும் இந்த வெரைட்டி வந்து 10 ரூபா ரேட் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறாங்க. வைரஸ்ல வர்றதில்லைங்க, வைரஸ் தாக்குதல் பெருசாக இல்லைங்க. இப்போ இதில் மொத்தமாக ஒரு 10 செடி இருந்தது, அதை நான் குடிங்க 2 ஏக்கர் இல்லைங்க, 2 ஏக்கர் 1.5 ஏக்கர் மொத்தமாக 1 ஏக்கர் 80 செடி பந்தல் அப்புறம் அதில் மஞ்சக்காடு இருந்து 1.5 ஏக்கர் அவரும் ஃபஸ்ட்டு காய் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் தான் கொஞ்சம் பெருசாக வந்து எதிர்பார்த்துருப்பாரு போல. ஆனால் மீடியமான சைஸ் தான் சொன்னோம். ஆனால் வந்து இவங்க சொன்னது விடவுமே காய் வெயிட் எவ்வளோ அவர் வெயிட் நல்லா இருக்கும். சரி, அவரேஜ் எவ்வளோ வருது இப்போ? இது வந்து நான் ஒரு 4 இதாக எடுக்கிறங்க, 2 டன் பக்கம் வருது. 4 பேச்சு எடுக்கிறீங்க? ஆமாம், 5 வயது டெய்லியும் எடுத்து கேட்குற மாதிரி. மார்க்கெட்டிங்க கூலு வெட்டிங் சரிங்க நண்பர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ருஷான் அப்படிங்கிற குட்டை பாகல் வெரைட்டி இவர்களுடைய வயல் விழாவின் மூலமாக தெரிய வந்தது. அதே மாதிரி இதில் ஈல்டு எல்லாமே நல்லா இருக்கிறதா நம்ம விவசாயி சொல்லியிருக்காருங்க. மேலே நான் கொடுக்குற நம்பரை வச்சு நீங்கள் சீடு வேணுன்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க.